கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உமது வசனங்களால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. ஆமென். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. உங்கள் வசனத்தை கொண்டு எங்களை இன்னும் அதிகமாக நீங்கள் எச்சரிக்கும்படி உங்களுடைய கரத்தில் போடுத்து செபிக்கிறோம். நீங்கள் எச்சரிக்கும் பொழுது நாங்கள் கை கொண்டு நடந்தால் எங்களுக்கு மிகுந்த பலன் பரிசு உண்டு. அப்படியே நீ செய்யும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். 1 Samuel 17:31-58 உள்ள வசனங்கள். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தேனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தேனோடே எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய தாசனாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தேன் அண்டையிலே போனான். பெலிஸ்தேனும் நடந்து தாவீதின் அண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தேன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியும் உள்ளவனாயிருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தேன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடே என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தேன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தேனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின்
காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் இரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தேன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உறையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்துப்போனான் என்று பெலிஸ்தியர் கண்டு ஓடிப்போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயிமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தியர் வெட்டுண்டு விழுந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவர்களுடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். தாவீது பெலிஸ்தனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டபோது அவன் சேனாபதியாகிய அப்னேரை பார்த்து, அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான். அதற்கு அப்னேர், ராஜாவே, எனக்கு தெரியாது என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது ராஜா, அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன் என்று விசாரி என்றான். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது. அப்பொழுது சவுல், வாலிபனே, நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது, நான் பெத்லகேம் ஊரானாயிருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றான். ஆமேன். 1 தெசலோனிக்கியர் 5 அதிகாரம். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கற்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பிப்போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரையடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு
புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீங்கு செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டுமென்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். எண்ணாகமம் 22:1-20 உள்ள வசனங்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையமிறங்கினார்கள். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். ஜனங்கள் ஏராளமாயிருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கமடைந்து மீதியானியரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றியிருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாயிருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பிலையாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதியருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கியிருக்கிறார்கள், அவர்கள் எண்ணிலும் பலவான்கள், ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இத்தேசத்திலிருந்து துரத்திவிடலாம் என்று சொல்ல சொன்னான். அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி செலுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிளையாமிடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்பொழுது மோவாபின் பிரபுக்கள் பிளையாமிடத்தில் தங்கினார்கள். தேவன் பிளையாமிடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். பிளையாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்துக்கு அனுப்பி பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது, ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும், அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான். அதற்கு தேவன் பிளையாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். பிளையாம் காலமே எழுந்து பாலாக்கின் பிரபுகளை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள், நான் உங்களோட கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு
கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னான். அப்படியே மோவாபியருடைய பிரபுக்கள் எழுந்து பாலாக்கினிடத்தில் போய், பிலயாம் எங்களோடே வரமாட்டேன் என்று சொன்னான் என்றார்கள். பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். அவர்கள் பிலயாமிடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடைபட வேண்டாம். உமை மிகவும் கனம் பண்ணுவேன். நீர் சொல்வதை எல்லாம் செய்வேன். நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார் என்றார்கள். பிலயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான். இரவிலே தேவன் பிலயாமிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூடப்போ. ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். ஆமேன். ஜெபம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேத வாசிப்பு பகுதி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன்தாமே, உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. பரிசுத்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் வரும்பொழுது எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் எந்த குற்றமும் இருக்காதபடிக்கு பரிசுத்தமாய் எங்களை காக்கும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. பரிசுத்த தேவன், எங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்தி நீங்கள் வரும்போது உம்மோடு எங்களை எடுத்துக்கொள்வீராக. உம்முடைய நாம மாத்திரம் மயமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.